हाय फ्रेंड्स, वेलकम टू इंदूस किचन। इन्नैक्कु नम्मलोड किचन नम्म वीट्ल इरुक्कर पोरुट्कला मट्टुमे वच्चु टक्कुन्नु ओरु 15 निमिषत्तुल सूपरान केक एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम। इदै पार्क्करदुक्कु मुन्नाडि इंदूस किचन सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णिट्टु கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பிலையே மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட வாசனைக்கு நம்ம 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஆப்ப சோடா வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஆப்ப சோடாவில் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தனியாக வச்சுக்கலாம். கேக் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் உள்ளுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே பர்றது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டம்ளர்லேயும் செஞ்சுக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் சட்னி ஊற்றி வைக்கிற சின்ன சின்ன கிண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு அது மேலே கோதுமை மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டம்ளர் பவுல் எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கலாம். கேக்குக்கு நீங்கள் மாவு ஊற்றும்போது டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு மட்டுமே மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு பேக் ஆகி வரும்போது கரெக்டான சைஸ்க்கு வரும். அதே மாதிரி பவுல்லையும் பாதி அளவு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அப்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும். கேக் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தட்டை தலைகீழ திருப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பிளேட் மேலே கொஞ்சம் பெரிய பிளேட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 15 லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு உள்ளே குத்தி பார்க்குறேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தலைகீழ திருப்பிட்டு லைட்டாக தட்டினுங்கனாலே வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பவுலில் மாவு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து பார்க்கலாம்.
அதையும் அதே மாதிரி தலையில திருப்பிட்டு லைட்டா தட்டினீங்கன்னா அழகா உங்களுக்கு கேக் வந்துடும். அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி